வணக்கம் நேர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் பெறலாம், ரஷ்யர்களுக்கு பகிரங்க அழைப்பு. ரஷ்ய நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் போரிட மறுத்து வெளிநாட்டிலிருந்து வெளியேறும் ரஷ்யர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் புகலிடம் வழங்க முடியும் எனவும், அவர்கள் தகுதியுடையவர்களாக இருத்தல் வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பரில் 31 பேர் புகலிடம் கோரியுள்ளதுடன் இது முந்தைய மாதங்களை விட அதிகமான தொகை என இடம்பெயர்வுக்கான மாநில செயலகம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் தேர்தலை குறிவைக்கும் ரஷ்யா, உளவுத்துறை எச்சரிக்கை. டென்மார்க்கின் இரண்டு பாதுகாப்பு உளவுத்துறை தேர்தலின் போது ரஷ்யாவின் அச்சுறுத்தல் காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கும் திறன் ரஷ்யாவுக்கு உள்ளது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது ரஷ்யாவிற்குள்ள அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தம் டென்மார்க் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னுரிமை அளிக்கும் வாய்ப்பாக அமையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோர்ட்ஸ்ட்ரீம் குழாய் கசிவு, விசாரணைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஸ்வீடன். ரஷ்யாவை ஐரோப்பாவுடன் இணைக்கும் நோர்ட்ஸ்ட்ரீம் குழாய்களில் இரண்டு கசிவுகளை ஆய்வு செய்ததில் அவை நாசவேலி செயல்கள் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளதாக ஸ்வீடன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஸ்வீடன் பொருளாதார மண்டலத்தில் நோர்ட்ஸ்ட்ரீம் 1 மற்றும் 2 வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமை விரிவான சேதத்திற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அரச வழக்கறிஞர் மார்ஸ் லுங்விஸ்ட் அறிக்கையில் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்வீடனின் சாபோ பாதுகாப்பு போலீசார், கடலோர காவல்படை, ஸ்வீடிஷ் ஆயுதப்படை மற்றும் காவல்துறையின் உதவியுடன் பால்டிக் கடலில் உள்ள நோர்ட்ஸ்ட்ரீம் குழாய்களில் எரிவாயு கசிவுகள் பற்றிய விசாரணையை முடித்துள்ளன. நோர்வே இளவரசிக்கு வலுக்கும் எதிர்ப்பு, கருத்துக்கணிப்பு வெளியானது. இளவரசி மார்தா லூயிஸ் பட்டத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நோர்வே நாட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கமைய மார்தா லூயிஸ் இளவரசி பட்டத்தை துறக்க வேண்டும் என்று 10 நோர்வேஜியர்கள் விரும்புவதாக கருத்துக்கணிப்பு வெளியாகியுள்ளது. இந்த கருத்துக்கணிப்பில் 56.12% பேர் மார்தா தனது அரச பட்டங்களையும் பிரதிநிதித்துவ கடமைகளையும் கைவிட வேண்டும் என பதிலளித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தை அச்சுறுத்தும் புதிய கோவிட் அலை, மீண்டும் முகக்கவச கட்டுப்பாடுகள் அமுல். சுவிட்சர்லாந்தில் கொரோனா வைரஸ் தொற்றின் புதிய அலை உருவாகியுள்ளதால் பொது போக்குவரத்து மற்றும் நெரிசலான உட்புற இடங்களில் முகமூடிகளை அணியுமாறு அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. தடுப்பூசியுடன் உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க தனிப்பட்ட நடத்தையும் முக்கியமானது என பொது சுகாதாரத்தின் மத்திய அலுவலகம் வியாழக்கிழமை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2022 அமைதிக்கான நோபல் பரிசு வெளியாகவுள்ள அறிவிப்பு. 2022 அமைதிக்கான நோபல் பரிசை நோர்வே நோபல் கமிட்டியின் தலைவரான ஃபெரிட்ரைஸ் ஆண்டர்சன் இன்று அறிவிக்கவுள்ளார். பிரதமர் ஜோனாஸ் கர் ஸ்டோர் இந்த ஆண்டுக்கான பரிசு குறித்து கருத்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நோர்வேயில் இந்த ஆண்டு விருது உக்ரைனில் நடந்த போருடன் இணைக்கப்படும் என்றும், விருது விழா டிசம்பர் மாதம் ஓஸ்லோவில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அணுவாயுத மிரட்டல் விடுத்த புட்டினுக்கு பைடன் விடுக்கும் கடுமையான எச்சரிக்கை. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விடுத்துள்ள அணுவாயுத மிரட்டல் ஆக்க சக்திகளுக்கும் அழிவு சக்திகளுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட போர் அச்சுறுத்தல் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவை அழிக்க நினைத்தால் அணுவாயுதத்தையும் பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 1962 நிகழ்ந்த கென்னடி மற்றும் கியூபா ஏவுகணை நெருக்கடிக்கு பின்னர் உலகிற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மனிதகுல பேரழிவுக்கான அச்சுறுத்தல் இது என அமெரிக்க அதிபர் பைடன் பதிலளித்துள்ளார். ஜெர்மனியில் இருந்து 25 பேர் ஈரானுக்கு நாடு கடத்தல். இந்த ஆண்டு ஜெர்மனி 25 பேரை ஈரானுக்கு நாடு கடத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெண்கள் ஹிஜாப், தலைக்கவசம் மற்றும் அடக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் என்ற விதிகளை மீறிய குற்றத்திற்காக 22 ஈரானிய பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஈரானுக்கான நாடு கடத்தலை ஜெர்மன் நிறுத்தியுள்ளது. இலவச காய்ச்சல் தடுப்பூசிகள் அறிவிப்பு. இந்த ஆண்டு வியன்னா நகரம் மீண்டும் இலவச காய்ச்சல் தடுப்பூசிகளை அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பூசியுடன் இணைந்து ஷாட்களை பெற முடியும் எனவும், தடுப்பூசி பிரசாரம் நவம்பர் 2 தொடங்கும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 7 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் உட்பட அனைவரும் தடுப்பூசி பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.